வெல்கம் டு யாசன்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பத்தாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுல பார்ட் டூ ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் யாரு மனவை முஸ்தபா ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும் உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்று கூறியவர் யார் மு கு ஜெகநாதர் மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தனது மரபியலில் குறிப்பிட்டுள்ளவர் யார் தொல்காப்பியர் மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று எந்த செப்பேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது சின்னமனூர் செப்பேடு இது சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துது வடமொழியில் வழங்கி வந்த இராமாயண மகாபாரத துன்ம செய்திகள் சங்க இலக்கியங்களில் பரவலாக இடம்பெற்றிருக்கு இதுவும் பிறமொழி கருத்துகளை கதைகளை தமிழ் படுத்தியமையை நமக்கு புலப்படுத்தது பெருங்கதை சீவக சிந்தாமணி கம்ப ராமாயணம் வில்லி பாரதம் முதலிய சில காப்பியங்களும் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவைதான் இந்திய அரசு மேற்கொண்ட மொழிபெயர்ப்பு முயற்சிகள் எவற்றின் மூலம் செய்யப்பட்டன சாகித்ய அகாதமி தேசிய புத்தக நிறுவனம் தென்னிந்திய புத்தக நிறுவனம் இவற்றின் மூலமாத்தான் இந்திய அரசு மொழிபெயர்ப்பு முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வருது இரண்டாம் உலக போரின் போது அமெரிக்கா சரணடையாவிட்டால் குண்டு வீசப்படும் என்ற செய்தியை ஜப்பானுக்கு அனுப்பியதாகவும் ஜப்பான் அதற்கு முகு சாஸ்டு என்று அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது இதில் முகு சாஸ்டு என்ற தொடரின் பொருள் யாது விடைதர அவகாசம் வேண்டும் முகு சாஸ்டு என்பதன் பொருளை மறுக்கிறோம் என தவறாக புரிந்து கொண்ட அமெரிக்கா ஜப்பானின் ஹிரோஷிமா மீது குண்டு வீசியது அங்கு மொழிபெயர்ப்பு சரியாக அமையாததால் இத்தகைய அழிவு நேர்ந்தது எனலாம் பாரதியார் மொழிபெயர்த்த சில சொற்களை நாம் இங்க பார்க்கலாம் எக்ஸிபிஷன் அப்படிங்கிறது காட்சி பொருட்காட்சி அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாரு ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் அப்படிங்கிறத இருப்பு பாதை அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாரு ரெவல்யூஷன் அப்படிங்கிறத புரட்சி அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாரு ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஓரட தொழில் நிறுத்தி இருத்தல் தொழில் நிறுத்தம் வேலை நிறுத்தம் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாரு பாரதியார் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான எந்த எழுத்தாளர் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டார் ஷேக்ஸ்பியர் எந்த நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் பல தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டன பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் வடமொழி நூல்கள் பல தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டன ஆங்கிலேயர் வருகைக்கு பின் ஆங்கில நூல்களும் ஆங்கிலம் வழியாக பிற ஐரோப்பிய மொழி நூல்களும் அறிமுகமாச்சு தமிழுக்குரிய நூலாக இருந்த திருக்குறள் உலக மொழிக்குரியதாக மாறியது இந்த மொழிபெயர்ப்பாலதான் ரவீந்திரநாத தாகூர் வடமொழியில் எழுதிய எந்த கவிதை தொகுப்பை ஆங்கிலத்தில் அவரே மொழிபெயர்த்த பிறகு அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது கீதாஞ்சலி ஒரு நாட்டின் தொழில் வளர்ச்சி எதனை கொண்டு மதிப்பிடப்படுகிறது மின்னாற்றல் பயன்பாட்டின் அளவை கொண்டுதான் ஒரு நாட்டின் தொழில் வளர்ச்சியானது மதிப்பிடப்படுகிறது ஒரு நாட்டின் பண்பாடும் அறிவும் எதனை கொண்டு மதிப்பிடப்படுகிறது ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டுதான் அந்த நாட்டினுடைய பண்பாடும் அறிவும் மதிப்பிடப்படுகிறது இலக்கிய திறனாய்வு கொள்கையை நாம் எவற்றின் மூலம் பெற்றிருக்கிறோம் மொழிபெயர்ப்பு மூலமாத்தான் நம்ம இலக்கிய திறனாய்வு கொள்கையை பெற்றிருக்கிறோம் இன்றுள்ள புதிய திறனாய்வு முறைகளை எல்லாம் நாம் ஆங்கிலத்தின் வழியாகவே பெற்றிருக்கிறோம் எப்பொழுது உலகத்தில் நான்கைந்து மொழிகள் உருவாயினவோ அப்பொழுதே மொழிபெயர்ப்பும் வந்துவிட்டது கருத்து பரிமாற்றம் தகவல் பகிர்வு அறநூல் அறிதல் இலக்கியம் தத்துவம் என்பனவெல்லாம் மொழிபெயர்ப்பு வழியாகவே சர்வதேசத் தன்மை பெறுகின்றன என்று கூறியவர் யார் கந்தசாமி ராகுல் சாங்கிராயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஹஜிராபாக் மத்திய சிறையில் இருந்தபோது இந்தி மொழியில் எழுதிய நூலின் பெயர் என்ன வால்காவிலிருந்து கங்கை வரை வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் கன முத்தையா வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மொழிபெயர்த்தவர்கள் யார் டாக்டர் என் ஸ்ரீதர் மற்றும் முத்து மீனாட்சி வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மொழிபெயர்த்தவர் யார் யூமா வாசுகி மொழிபெயர்ப்பு பற்றியும் வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூல் பட்சியும் கூறியவர் கந்தசாமி என்பதை தொடர்வண்டியில் உறங்கிக் கொண்டிருந்த நூறு பேர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார்கள் என்று ஒரு செய்தித்தாள் தவறாக வெளியிட்டது இதில் ரயில் ஸ்லீப்பர்ஸ் என்பது எதனை குறிக்கிறது தொடர்வண்டியின் தண்டவாளத்தில் உள்ள குறுக்கு கட்டைகள் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள் எவை வடம் அதாவது கயிறு மற்றும் ஒட்டகம் ஊசி காதல் வடம் நுழையாது என்னும் வேற்றுமொழி தொடர் தமிழில் ஊசி காதல் ஒட்டகம் நுழையாது என மொழிபெயர்த்து பயன்படுத்தப்படுகிறது இதன் சரியான பொருள் என்ன ஊசி காதில் நூல் நுழையுமே அன்றி கயிறு நுழையாது என்பதுதான் இதனுடைய சரியான பொருள் அண்டர்கவுண்ட் டிரைனேஜ் என்பது பாதாள சாக்கடை என மொழிபெயர்த்து பயன்படுத்தப்படுகிறது இது மலையாளத்தில் எவ்வாறு மொழிபெயர்த்து பயன்படுத்தப்படுகிறது புதை சாக்கடை டெலி என்பதன் பொருள் என்ன தொலை இது செலுகிராஃப் அப்படிங்கிறது தொலைவரி அப்படின்னும் டெலிவிஷன் அப்படிங்கிறது தொலைக்காட்சினும் டெலிபோன் அப்படிங்கிறது தொலைபேசி அப்படின்னும் டெலஸ்கோப் அப்படிங்கிறது தொலைநோக்கி அப்படின்னோ டெலமெட்ரி அப்படிங்கிறது தொலை அளவியல் அப்படின்னும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இதுல டெலி அப்படிங்கிற முன்னோட்டின் பொருள் தொலை என்றே அனைத்து இடங்கள்லையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு டிரான்ஸ்கிரைப் அப்படிங்கிறது மாறுதல் படியெடுத்தல்ார்ம் உருமாற்றுதல் செயல்படுத்துதல் இங்க டிரான்ஸ் அப்படிங்கிற முன்னூட்டினுடைய பொருள் இடத்திற்கு ஏற்ப மாறுபட்டிருக்கு ஜெர்மனியில் ஒரு ஆண்டு பிற மொழிகளிலிருந்து எத்தனை நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன ஐயாயிரம் நூல்கள் வரைக்கும் ஒரு ஆண்டுல ஜெர்மனில மொழிபெயர்க்கப்படுது அதிகமான நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள வரிசையில் முதலிடம் பிடித்துள்ள மொழி இது ஆங்கிலம் இரண்டாம் இடம் மலையாளம் புள்ளி விவரப்படி எந்த மொழி நூல்கள் பிற மொழிகளில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன தமிழ் நூல்கள் கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பு எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது பயன்கலை காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகள் நிலை வேண்டும் என்று பாடியவர் யாரு குலோத்துங்கன் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று பாடியவர் யாரு பாரதியாரு தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாடியவர் யார் பாரதியார் எந்த நாட்டு தேசிய நூட்கூடத்தில் ஏறக்குறைய ஆயிரம் பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன பிரான்ஸ் நாட்டு தேசிய நூற்கூடத்துலதான் ஏறக்குறைய ஆயிரம் பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் இருக்கு பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் தமிழ் நூல்களின் பட்டியலை படித்த இன்றும் அச்சிடப்பெறாத நூல்கள் சிலவற்றின் தலைப்பை கண்டேன் மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்களும் அங்கு உள என்று கூறியவர் யார் தனிநாயக அடிகள் யார் வழி அரசு செல்லும் என்று சங்க இலக்கியம் கூறுகிறது கற்றவர் வழி அரசு செல்லும் அப்படின்னு சங்க இலக்கியமானது கூறுகிறது தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறும் நூல் எது திருக்குறள் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது நீதி வெண்பா கல்வி எவற்றையெல்லாம் தருவதாக நீதி வெண்பாவில் கூறப்பட்டுள்ளது கல்வியானது அருளினை பெருக்குகிறது அறிவை சீராக்குகிறது மயக்கம் அகற்றுகிறது அறிவுக்கு தெளிவை தருகிறது உயிருக்கு அரிய துணையா இன்பம் சேர்க்கிறது இப்படின்னு நீதி நூலானது கூறுகிறது இப்படின்னு நீதி வெண்பாவல் கல்வியை பற்றி கூறப்பட்டிருக்கு நீதி வெண்பா என்று நூலின் ஆசிரியர் யார் கா ப செய்கு தம்பி பாவலர் சதாவதானி என்று பாராட்ட பெற்றவர் யாரு செய்கு தம்பி பாவலர் இவர்தான் தான் சதாவதானி அப்படின்னு பாராட்ட பெற்றவர் இந்த ஆண்டு சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்டப்பட்டார் செய்து தம்பி பாவலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் பத்தாம் நாள் சதாவதானம் என்றால் என்ன சதம் என்றால் நூறு ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண் அறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களையும் நினைவில் கொண்டு விடை அளிப்பதே சதாவதானம் சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கிய செய்கத்தம்பி பாவலர் எந்த ஊரை சேர்ந்தவர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊர் பதினைந்து வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர் தான் இவரு இவரின் நினைவாற்றலை போற்றும் வகையில் இடலாக்குடியில் மண்டபமும் பள்ளியும் உள்ளது பாவலர் எந்த நூலுக்கு உரை எழுதியுள்ளார் சீரா புராணம் திருவிளையாடற் புராணத்தை எழுதியவர் யாரு பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் புராணம் எத்தனை காண்டங்கள் மற்றும் படலங்களை கொண்டுள்ளது திருவிளையாடற் புராணமானது மூன்று காண்டங்களையும் அறுபத்தி நான்கு படலங்களையும் கொண்டிருக்கு பரஞ்சோதி முனிவர் எங்கு பிறந்தாரு காடு அதாவது வேதாரண்யம் இவர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சிவ பக்தி மிக்கவர் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய வேறு நூல்கள் எவை வேதாரண்ய புராணம் திருவிளையாடல் போற்றி கழிவெண்பா மதுரை பதற்ற பத்தந்தாதி இவையும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல்கள் திரு இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் எத்தனையாவது படலமாக இடம்பெற்றுள்ளது ஐம்பத்தி ஆறாவது படலம் எந்த பாண்டிய மன்னன் மிகுந்த கல்வியறிவு மிக்கவன் என கற்றோர் கூற கேட்ட இடைக்காடனார் என்னும் புலவர் அவரது அவைக்கு சென்று தான் இயற்றிய கவிதையை படைத்தார் குசேல பாண்டியன் இடைக்காடனார் எந்த புலவரது நண்பர் கபிலர் தான் இயற்றிய பாடலை மன்னர் முன் பாட அதனை பொருட்படுத்தாமல் அவரை அவமதித்த மன்னரை இடைக்காடனார் யாரிடம் சென்று முறையிட்டார் திருவாலவாயில் எழுந்தருளியுள்ள சிவன் பாண்டிய மன்னர்களுக்கு உரிய மாலை எது வேப்பம்பூ மாலை இடைக்காடனார் இறைவனிடம் பாண்டியன் என்னை இகழவில்லை சொல்லின் வடிவம் மற்றும் சொல்லின் பொருளை அவமதித்தான் என்று கூறினார் இங்கு சொல்லின் வடிவம் மற்றும் சொல்லின் பொருளாக இடைக்காடனார் யாரை குறிப்பிடுகிறார் சொல்லின் வடிவமாக சிவனின் இடப்பக்கம் வீச்சிருக்கும் பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக திருவாளவாயில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவனையும் இடைக்காடனார் குறிப்பிடுகிறார் இடைக்காடனாரையும் கபிலரையும் மகிழ்விக்க இறைவன் செய்தது என்ன இறைவன் தன் லிங்க வடிவத்தை மறைத்து உமாதேவியாரோடு தான் இருந்த திருக்கோவிலை விட்டு வெளியேறி அதற்கு நேர் வடக்கே வைகை ஆற்றின் தென்பக்கத்தே ஒரு கோவிலை உருவாக்கி அங்கு சென்றார் மன்னனுக்கு இறைவன் எவ்வாறு பதிலளித்தான் அசரரியாக தோன்றி இறைவன் பதிலளித்தார் அதாவது வானிலிருந்து இறைவனின் குரல் ஒலித்தது இடைக்காடனார் எதனை அணிகலனாக பூண்டவர் அறிவை அணிகலனாக பூண்டவர் தான் இடைக்காடனார் புலவர்கள் சூழ அறிவை அணிகலனாக பூண்ட இடைக்காடனாரை மங்களமான ஒப்பனை செய்து பொன் இருக்கையில் விதிப்படி அமர்த்தி மன்னன் மரியாதை செய்தான் மன்னன் தான் செய்த குற்றத்தை யாரிடம் பொறுத்துக் கொள்ளுமாறு வேண்டினார் மன்னன் தான் செய்த குற்றத்தை புலவர்களிடம் பொறுத்துக் கொள்ளுமாறு வேண்டினார் கேள்வியினான் என்று சொல்லின் பொருள் யாது நூல் வல்லான் கேண்மையினான் என்று சொல்லின் பொருள் யாது நட்பினன் தார் என்று சொல்லின் பொருள் யாது மாலை முடி என்று சொல்லின் பொருள் யாது தலை முனிவு என்று சொல்லின் பொருள் யாது சினம் அகத்து உவகை என்று சொல்லின் பொருள் யாது மனமகிழ்ச்சி தமர் என்று சொல்லின் பொருள் யாது உறவினர் நீபவனம் என்று சொல்லின் பொருள் யாது கடம்பவனம் மீனவன் என்று சொல்லின் பொருள் யாது பாண்டிய மன்னன் கவரி என்று சொல்லின் பொருள் யாது சாமரை கவரி மானின் முடியில் செய்த விசிறி ஆகிய அரச சின்னம் நுவன்ற என்று சொல்லின் பொருள் யாது சொல்லிய என்ன என்று சொல்லின் பொருள் யாது அசை கேள்வியினான் என்று சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன வினையால் அணையும் பெயர் காடனுக்கும் கபிலனுக்கும் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன என்னு தனிந்தது என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் என்ன தனி கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் கூட்டல் தூ தனி பகுதி இத்து சந்தி இத்து இந்து ஆனது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை அ சாரியை தூ படர்கை வினைமுற்று விகுதி மாசர விசித்த வார்புறு வல்பின் எனும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது புறநானூறு இந்த வரியினுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா மன்னனை காண அரண்மனை சென்ற புலவர் அசதியால் முரசு கட்டலில் கண்ணயர்ந்தார் அரசு குற்றமான செயலை செய்த தவறுக்கு தண்டனை வழங்காமல் கவரி வீசினார் மன்னர் கண் விழித்த புலவர் மன்னரின் செயலை கண்டு வியந்து பாமலை பொழிந்தார் அதுதான் இந்த பாடலினுடைய பொருள் மன்னரது முரசு கட்டலில் உறங்கிய புலவர் யார் மோசிகீரனார் மோசிகீரனாருக்கு கவரி வீசிய மன்னன் யார் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை இவர்தான் மோசிகீரனாருக்கு கவரி வீசிய மன்னன் உலகெங்கும் மூளை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் யார் அமெரிக்க கருப்பின பின்மணி மேரி மெக்லியோட் பெத்தியூம் உனக்கு படிக்க தெரியாது என்று பிறர் சொன்ன அந்த கூற்றால் மனம் வருந்தி தான் சிறுக சிறுக சேர்த்த பணத்தால் குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கினார் அமெரிக்க கருப்பின பின்மணி மேரி மெக்லியோட் பெத்யூம் மேரி மெக்லியோட் பெத்தியோம் என்ற மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்தவர் யாரு கமலாலயன் கமலாலயன் அவர்களது இயற்பெயர் என்ன வே குணசேகரன் இவர் வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியுள்ளார் கோமான் கொட்கையம் பெருந்துறை எனும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஐங்குறுநூறு நூறு கொட்கையானது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது அறிவு அறியாமை ஐயுறல் கொளல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் எனும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது நன்னூல் இதில் வினாவின் வகைகள் பற்றி நன்னூலார் விளக்கியுள்ளார் வினா எத்தனை வகைப்படும் வினா ஆறு வகைப்படும் அவை அறிவினா அறியா வினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா மற்றும் ஏவல் வினா இது மாதிரி வினா ஆறு வகைப்படும் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது எவ்வகை வினாவிற்கான எடுத்துக்காட்டு ஆகும் அறிவினா இதுல ஆசிரியருக்கு இதனுடைய விடை தெரியும் இது மாணவர்களுக்கும் தெரியுதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசிரியர் கேக்குறாரு அதனால இது அறிவினா இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் ஆசிரியரிடம் கேட்டல் எவ்வகை வினாவிற்கான எடுத்துக்காட்டு அரியா வினா இங்க மாணவருக்கு பதில் தெரியல அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசிரியரிடம் கேக்குறாங்க அதனால இது அரியா வினா இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் எவ்வகை வினாவிற்கான கேட்கப்படுவது ஐய வினா ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் எவ்வகை வினாவிற்கான எடுத்துக்காட்டு கொழல் வினா தான் ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு வினாவுதல் கொழல் வினா என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுதல் எவ்வகை வினாவிற்கான எடுத்துக்காட்டு கொடை வினா பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுதல் கொடை வினா வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் எவ்வகை வினாவிற்கான எடுத்துக்காட்டு ஏவல் வினா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு வினவுதல் ஏவல் வினா சுட்டு மறை நேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி எனும் என் இறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருண்மையின் நேர்ப எனும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது நன்னூல் விடை எத்தனை வகைப்படும் அவை யாவை விடை எட்டு வகைப்படும் அவை சுட்டு விடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை இந்த எட்டும் எட்டு வகையான விடைகள் வெளிப்படை விடைகள் மற்றும் குறிப்பு விடைகள் எவை சுட்டு விடை மறை நேர்விடை ஆகிய மூன்றும் வெளிப்படை விடைகள் ஏனெனில் இவை மூன்றும் நேரடி விடைகளாக இருப்பதால் வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை ஐந்து ஆகிய விடைகளும் குறிப்பாக இருப்பதால் இவை ஐந்தும் குறிப்பு விடைகள் எனப்படும் இந்த ஸ்லைட்ல எட்டு வகையான விடைகளையும் அதற்கான விளக்கத்தையும் அதற்குண்டான எடுத்துக்காட்டையும் பார்க்கலாம் சுட்டு விடை சுட்டி கூறும் விடைதான் சுட்டு விடை இதற்கான எடுத்துக்காட்டு கடை தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் அதாவது ஒரு டைரக்ஷனையோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு இதையோ நம்ம சுட்டி காட்டி கூறுறதுதான் சுட்டு விடை மறை விடை மறுத்து கூறும் விடைதான் மறை விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் இதுதான் மறைவிடை நேர்விடை அப்படிங்கிறது உடன்பட்டு கூறும் விடை அத அக்செப்ட் பண்றதுதான் நேர்விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் இதுதான் நேர்விடை ஏவல் விடை அப்படிங்கிறது மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடைதான் ஏவல் விடை இதற்கான எடுத்துக்காட்டு இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது வினா எதிர் வினாதல் விடை வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பதுதான் வினா எதிர் வினாதல் விடை இதற்கான எடுத்துக்காட்டு என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது உச்சது உரைத்தல் விடை இதற்கான விளக்கம் வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல் அதாவது ஆல்ரெடி நடந்ததை கூறுறது உற்றது உரைத்தல் விடை எடுத்துக்காட்டு நீ விளையாடவில்லையா என்று வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது அதாவது நடந்ததை சொல்றதுதான் உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை அப்படிங்கிறது வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல் இனிமே என்ன நடக்க போதோ அத சொல்றது உருவது கூறல் விடை எதற்கான எடுத்துக்காட்டு நீ விளையாடவில்லையா என்று வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது இனமொழி விடை இதற்கான விளக்கம் வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல் இதற்கான எடுத்துக்காட்டு உனக்கு கதை எழுத தெரியுமா என்று வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இதுதான் இந்த எட்டும் விடைகளினுடைய வகைகள் மற்றும் அதனுடைய விளக்கம் அது மட்டும் இல்லாம அதனுடைய எடுத்துக்காட்டுல இருக்கு பொருள் என்றால் என்ன செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர் பொருள்கோள் எத்தனை வகைப்படும் பொருள்கோள் எட்டு வகைப்படும் அவை ஆற்றுநீர் பொருள்கோள் மொழி மாற்றுப் பொருள்கோள் நிரல் நிறை பொருள்கோள் விற்பூட்டுப் பொருள்கோள் தாப்பிசை பொருள்கோள் அலைமறி பாப்பு பொருள்கோள் கொண்டு பொருள்கோள் மற்றும் பொருள்கோள் இந்த எட்டும் கோளினுடைய வகைகள் சொல்லரும் சூட்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல் நிறுவி தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்ந்தவை எனும் சீவக சிந்தாமணி பாடல் வரிகள் எவ்வகை பொருள்கோளுக்கான எடுத்துக்காட்டு ஆகும் நீர் பொருள்கோள் ஆட்சிநீர் பொருள்கோள் அப்படிங்கிறது என்னன்னா ஆட்சி நீரின் போக்கை போல நேராக பொருள் கொள்ளுமாறு அமைந்திருக்க கூடியதுதான் நீர் பொருள்கோள் இந்த பாடலினுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா நெற்பயிர் கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல் கருக்கொண்டு பின்பு கதிர்விட்டு செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பது போல் குத்திட்டு நின்று முடிவில் கதிர் முற்றியவுடன் கற்றவர்கள் வணங்குதல் போல வளைந்து காய்ந்தன அப்படிங்கறத பொருள் மற்றைய நோக்காது அடிதொறும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அஃது யாற்று புனலே எனும் நன்னூல் பாடல் வரிகள் எவ்வகை பொருள்கோளுக்கான எடுத்துக்காட்டு ஆகும் ஆற்று நீர் பொருள்கோள் நிரல் நிறை பொருள்கோள் என்றால் என்ன ஒரு செய்யுளில் சொற்கள் முறை பிறாமல் நிரல் நிறையாக அதாவது வரிசையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருள்கோள் ஆகும் நிரல் நிறை பொருள்கோள் எத்தனை வகைப்படும் நிரல் நிறை பொருள்கோள் இரண்டு வகைப்படும் அவை முறை நிரல் நிறை பொருள்கோள் மற்றும் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது எனும் திருக்குறளானது எவ்வகை நிரல் நிறை பொருள்கோளுக்கான எடுத்துக்காட்டு முறை நிரல் நிறை பொருள்கோள் செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினைச்சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் வரிசைப்படுத்தி பொருள் கொள்ளுதல் முறை நிரல் நிறை பொருள்கோளாகும் இக்குறளில் பண்பு பயன் என்ற இரு சொற்களை வரிசைப்படுத்தி அவற்றிற்குரிய விளைவுகளான அன்பு அரண் என்று வரிசைப்படுத்தியுள்ளனர் அதனால இது முறை நிரல் நிறை பொருள்கோள் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் என்றால் என்ன செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் ஆகும் எடுத்துக்காட்டு விலங்கொடு மக்கள் அணையர் நூல் கற்றாரோடு ஏனையவர் இக்குறளில் முதலடியில் அடியில் விலங்கு மக்கள் என்று எழுவாய்களை வரிசைப்படுத்திவிட்டு அடுத்த அடியில் பயனிலைகளாக கற்றார் கல்லாதார் அதாவது ஏனையவர் என்று வரிசைப்படுத்தியுள்ளனர் அவற்றை கற்றார் மக்கள் என்றும் கல்லாத ஏனையர் விலங்குகள் என்றும் எதிர் எதிராக கொண்டு பொருள் கொள்ள வேண்டும் அதனால இது எதிர் நிரல் நிறை பொருள்கோளுக்கான எடுத்துக்காட்டு ஆழத்து மேல குவளை குளத்துள்ள வாளின் நெடிய குரங்கு இது மயிலை மயிலைநாதரனுடைய உரை இப்பாடல் வரிகள் எவ்வகை பொருள்கோளுக்கான எடுத்துக்காட்டு ஆகும் கொண்டு கூட்டு பொருள்கோள் ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள் ஆகும் மேற்கண்ட பாடலில் ஆழத்து மேல குவளை என்றும் குளத்தின் வாலின் நெடிய குரங்கு என்றும் பொருள் கொண்டால் பொருளற்றதாகிவிடும் இதில் ஆலத்து மேல குரங்கு குளத்துல குவளை என்று கருதி கொண்டு அங்கும் இங்கும் கொண்டு பொருள்கோள் அமைந்திருப்பதால் இது கொண்டு கூட்டு பொருள்கோள் ஆகும் எப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புளி இசைப்பது கொண்டு கூட்டே எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது நன்னூல் டிரான்ஸ்லேஷன் மற்றும் இன்டர்பிரிட்டிங் என்ற இரண்டு சொற்களுக்குமான வேறுபாடுகள் என்ன டிரான்ஸ்லேஷன் என்பது எழுதப்படுவதை மொழிபெயர்ப்பது இன்டர்பிரிட்டிங் என்பது ஒருவர் பேசும் மொழிபெயர்ப்பது அல்லது விளக்குவது ஆகும் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது வெற்றி வேட்கை வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரமென்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு எனும் பாடல் வரிகளை எழுதியவர் யார் பாரதியார் அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டுரு நீதி நூல் திரட்டையே எனும் பாடலை எழுதியவர் யாரு பாரதிதாசன் எம்ப்ளம் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் யாது சின்னம் தீசஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் யாது ஆய்வேடு இன்டலக்சுவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் யாது அறிவாளர் சிம்பாலிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் யாது குறியீட்டியல் சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று என்ற நூலை எழுதியவர் யாரு வள்ளிக்கண்ணன் இந்த நூலை வள்ளிக்கண்ணன் தமிழ எழுதியிருக்கிறாரு குட்டி இளவரசன் என்ற நூலை எழுதியவர் யார் வே ஸ்ரீராம் குட்டி இளவரசன் அப்படிங்கிற நூலை இவர் தமிழ எழுதியிருக்கிறாரு ஆசிரியரின் டைரி என்ற நூலை எழுதியவர் யார் எம் பி அகிலா இவங்க ஆசிரியரின் டைரி அப்படிங்கிற நூலை தமிழ எழுதியிருக்கிறாங்க பிளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கீழே உங்களுடைய கருத்துகளை கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம யாஸ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க